மார்ச் 11ஆம் தேதி இந்தியா ரகசியமாக ஒரு ஏவுகணையை சோதிச்சு பார்த்ததா இன்டர்நெட் முழுக்க ஒரு நியூஸ் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து மார்ச் 23-28 ஒரு நோட்டாம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அந்த நோட்டாம் எந்த ஏவுகணை சோதனையாக இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷன் டிபி டிஃபென்ஸ். முதல்ல மார்ச் 11ஆம் தேதி நம்ம ஏவுகணையை சோதிச்சு பார்த்துருக்கோம் அப்படின்ற தகவல் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அதுலேருந்தே நமக்கு தெரிய வருது ஒரு ஏவுகணை ஒன்று லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு. ஆனால் அந்த ஏவுகணையோட லான்ச்சை பற்றி டிஆர்டிஓ எந்த ஒரு கமெண்ட்டையும் கொடுக்கல. இப்போ வரைக்கும் டிஆர்டிஓ நாங்கள் ஏவுகணை லான்ச் பண்ணோன்னு சொல்லலை, பண்ணலைன்னு சொல்லலை. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் லான்ச் பண்ணது எந்த ஏவுகணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு மிகப்பெரிய அளவில் சந்தேகங்கள் கிளம்பி இருந்துச்சு. ஸோ அதை உறுதிப்படுத்துறதுக்கு நம்ம நோட்டாம் எடுத்து பார்த்தோம். அதாவது நோட்டாம் அப்படின்னு சொல்லக்கூடியது நோட்டீஸ் ஃபார் ஏர்மன் சொல்லுவாங்க. இதை ஒரு ஏவுகணை சோதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியாவில் கொடுப்பாங்க, யார் இந்த சைடு பறந்து வந்துடாதீங்க, அவர் கீழே போட்டும் எதுவும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நோட்டாமை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட ஏரியாவை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப இது ஒரு ஏர் லான்ச்சு மிசைலாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு முடிவு எடுக்க முடியுது. அதே சமயம் அந்த நோட்டாமோட அளவு ரேஞ்சை பார்க்குறப்ப கிட்டத்தட்ட 340 கிலோமீட்டருக்கு இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சையும் அதோட ஏரியாவையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அஸ்த்ரா மாத்ரி ஏவுகணையாக இருக்கிறதுக்கு 90% மேலே வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இப்போதைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா டிஃபென்ஸ் என்தூசியாசிஸ்ட்டும் அவங்க அவங்களோட தனிப்பட்ட சமூக வலைத்தளங்களில் நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மையும் கூட. கண்டிப்பாக டிஆர்டிஓ சோதிச்சு பார்த்தது அஸ்த்ரா மாக்3 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஆர் மிசைல் தான். இந்த அஸ்த்ரா மாக்3 அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு ஏவுகணை. ஏன்னு கேட்டிங்கன்னா இதோட ரேஞ்சு 300 கிலோமீட்டர். ஒரு காலத்தில் ஆர்டிஆர் டொமைனில் நம்ம ரொம்பவே வீக்காக இருந்தோம். காரணம், நம்ம வச்சுருந்தது எல்லாமே ரஷ்ய ஆர்டிஆர் ஏவுகணைகள், அதுலேயும் கேப்டு ரேஞ்சு தான் நம்ம வச்சுருந்தோம். அதாவது கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டருக்கு மேலே போய் தாக்குற மாதிரி எந்த ஒரு ஏவுகணையும் நம்மக்கிட்ட பெருசாக இல்லை. பட் இதுக்கு மாறாக பாகிஸ்தானிஸ் கிட்ட அமெரிக்கன்ஸோட மிக சிறந்த ஆர்டிஆர் ஏவுகணைகள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஆர்டிஆர் டொமைனை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி டிஆர்டிஓ உருவாக்கின ஒரு சீரியஸ் ஆஃப் மிசைல் தான் அஸ்த்ரா சீரியஸ். இந்த அஸ்த்ராவில் அஸ்த்ரா 1, 2, 3 அப்படின்னு சொல்லி மூணு ஏவுகணைகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஷார்ட்டு, மீடியம், லாங்குன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்காங்க. இந்த அஸ்த்ரா சீரியஸில் மூன்றாவதாக நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிற ஏவுகணை தான் இருக்கிறது லாங்கஸ்ட் ரேஞ்சை கொண்டது, அதாவது 300 கிலோமீட்டர். ஸோ இந்த ஏவுகணையை 300 கிலோமீட்டர் நீங்கள் ட்ராவல் பண்ண வைக்கணும் அப்படின்னா இதில் ஸ்பெஷலான ஒரு என்ஜின் தொழில்நுட்பத்தை கொடுக்க வேண்டியது இருக்குது. அதுதான் SFDR அப்படின்னு சொல்லுவாங்க, சாலிட் ஃபியூவல் டக்டட் ராம்ஜெட். இந்த தொழில்நுட்பத்தை பற்றி தெளிவாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது இந்த மாதிரி லாங் ரேஞ்ச் ஆர்டிஆர் மிசைலில் இருக்கக்கூடிய என்ஜின் தொழில்நுட்பத்தை பற்றி விளக்கமாக விலாவரியாக ஒரு வீடியோ போட்டு அதில் யூரோப்பியன் ஏவுகணைகளையும் இந்திய ஏவுகணையையும் சீனாவோட இந்த ஏவுகணைகளையும் கம்பேர் பண்ணி எது சிறந்தது அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனால் டீப்பான அந்த டெக்னாலஜிக்குள்ளே டைவ் பண்ண விரும்பலை. ஸோ இதை கம்பேர் பண்ணக்கூடிய, அதாவது இந்த SFDR-ஐ கொண்ட அஸ்த்ரா மாக்3 மாதிரியே சீனர்கள்கிட்ட ஒரு ஆப்போனன்ட் ஏவுகணை இருக்குது, அது PL-15 சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏவுகணையை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை விட இதில் தொழில்நுட்பங்கள் ஜாஸ்தியாக இருக்குது, அதை விட இது ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஏவுகணையும் கூட. இதை பற்றி நான் தெளிவாக பேசியிருக்கேன், ஸோ திருப்பி பேசணும் நான் விரும்பலை. அண்ட் இந்த ஏவுகணைகளோட டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டம் அண்ட் ஃபியூயல் டேங்கர்ஸ் மட்டும்தான். இந்த ஏவுகணைகள் லாங் ரேஞ்சை கொண்டு இருந்தாலும் ஃபைட்டர் ஜெட் மாதிரியான அதிகமாக மென்யூர் பண்ணக்கூடிய டார்கெட்ஸை அவ்வளோ சுலபமாக தாக்கிட முடியாது. ப்ளஸ் ஃபைட்டர் ஜெட் வந்து 300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறப்ப இந்த ஏவுகணையில் அந்த ஃபைட்டர் ஜெட்டை போய் அடிக்கிறதுக்குள்ளே அது மாக்2 வேகத்தில் பயணிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஏவுகணையோட ரேஞ்சை விட்டு வெளியே போயிடும் ஈஸியாக. ஸோ அவ்வளோ வேகமாக போகக்கூடிய ஒரு பொருளை இவ்வளோ தூரம் லாங் ரேஞ்சை கொண்டு நம்ம அடிக்க முடியாது, தியரிட்டிக்கலி அது பாசிபிள் இல்லை. பட் அதை கம்பேர் பண்ணுறப்ப வேகம் கம்மியான டிரான்ஸ்போர்ட் ஏர்க்ராஃப்டாக இருக்கலாம், ஃபியூயல் டேங்கர்ஸாக இருக்கலாம், ஏர்லி வார்னிங் ரேடார் சிஸ்டமாக இருக்கலாம், ஏவாக்ஸ்னு சொல்லுவோம்ல அதுதான். ஸோ இந்த மூணு டார்கெட்டையும் நம்ம இந்த லாங்கஸ்ட் ரேஞ்ச் ஏவுகணைகளை கொண்டு ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ சுக்காயிலிருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சீனாவோட ஏரியர் ரீஃபில்லிங் டேங்கர்ஸையோ ஏவாக்ஸையோ நம்ம இப்போது ஈஸியாக சுட்டுத்தள்ள முடியும். அந்தளவுக்கு ஒரு ரேஞ்சுக்குள்ளே, அந்தளவுக்கு ஒரு வல்லமையை நமக்கு இந்த ஏவுகணைகள் கொடுக்குது. இப்போ இந்த ஏவுகணையோட இதுக்கு முந்தைய அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த SFDR அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினை நம்ம சோதிச்சு பார்த்துட்டு அந்த என்ஜின் சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபயர் ஆயிடுச்சு, என்ஜினில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம். இதுதான் கடைசியாக இந்த ஏவுகணை சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட்டாக நமக்கு கிடச்சது போன வருஷம். இப்போது இந்த வருஷம் இந்த ஏவுகணையை அவங்க பொட்டன்ஷியலி சோதிச்சு பார்த்துருக்கலாம், பார்த்துட்டாங்க, ஆனால் அதை பற்றின எந்த ஒரு ரிப்போர்ட்ஸும் நமக்கு கொடுக்கலை அப்படின்றப்ப இந்த ஏவுகணை இண்டக்ஷனுக்குள்ளே போயிருச்சா இல்லையா, ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருக்கா இல்லையா அப்படின்றத இந்தியா ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்றது நமக்கு வெளிப்படையாக தெரியுது. பட் எது எப்படியோ அஃபிஷியல் டிஆர்டிஓ சைட்லேருந்து நமக்கு ஒரு கமெண்ட் கிடைக்கும், அது வரைக்கும் நம்ம காத்திருப்போம்.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 24 டு 28 நினைக்கிறேன், சரியாக தெரியல, ஏன்னா ஏகப்பட்ட நோட்டை நம்ம கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த குறிப்பிட்ட டேட்ஸில் நம்ம ஒரு சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணையை சோதித்து பார்க்க போகிறோம். இந்த சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் நிர்பய் அப்படின்னு சொல்லக்கூடிய குரூஸ் மிசைலுக்கு அடுத்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கிற வேரியன்ட்டு. நிர்பய் வந்து ஏர் லான்ச்சுடு அண்டு ஷிப் லான்ச்சுடு. பட் இந்த குறிப்பிட்ட க்ரூஸ் மிசைல் லாங் ரேஞ்சை கொண்டு இருக்கும். சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் அப்படின்றப்ப இதை கப்பல்லேருந்தும் லான்ச் பண்ண முடியும், தரையிலேருந்தும் லான்ச் பண்ண முடியும். ஸோ இந்த ஏவுகணை நம்ம உருவாக்குறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ராக்கெட் ஃபோர்ஸோட பலத்தை மேலும் கூட்டுறதுக்கு தான். பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லி சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை இருக்குது, இதை எல்லா இடத்துலேருந்தும் லான்ச் பண்ண முடியும். அண்டர் த சர்ஃபேஸு, சர்ஃபேஸு, ஏர்ன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி இருக்கிறப்ப அதுக்கு மாற்றாக இந்த ஏவுகணை நம்ம கொண்டு வரதுக்கான முக்கியமான காரணமே, எல்லா டார்கெட்டுக்கும் நம்ம பிரம்மோஸ் அனுப்பிக்கிட்டு இருக்க முடியாது. சில டார்கெட்ஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணப்படாமல் இருக்கும், அப்படிப்பட்ட டார்கெட்ஸுக்கு காஸ்ட்லியான அந்த ஏவுகணை அனுப்பணும்னு சொல்லி நமக்கு அவசியம் இல்லை. ஸோ லோ வேல்யூ டார்கெட்ஸு, கம்மியாக டிஃபெண்ட் பண்ணியிருக்க டார்கெட்ஸு அப்படின்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஏற்ற மாதிரியான ஒரு ஏவுகணையை நம்ம லான்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ராக்கெட் ஃபோர்ஸஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் இந்த ஏவுகணை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ டெக்னாலஜிக்கலி பிரம்மோஸை கம்பேர் பண்ணுறப்ப இதில் தொழில்நுட்பங்கள் கம்மியாக இருந்தாலும் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். இது நமக்கு சீப்பான ஏவுகணை, அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு பெரிய பஞ்சையும் கொடுக்கும். ஸோ இந்த ஏவுகணையை நம்ம இப்போ டெஸ்ட் பண்ண போகிறதா இந்த நோட்டம் நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குது. மேபி இந்த ஏவுகணையாக இருக்கலாம், பட் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. 90% இந்த ஏவுகணையாக இருக்க தான் அதிக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த சர்ஃபேஸ் லான்ச்சு பிளாட்ஃபார்மை நம்மளால் கப்பல்கள்லேருந்தும் லான்ச் பண்ண முடியும். நம்மளோட ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் மாதிரியான கப்பல்களுக்கு இப்போ ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி வெறும் பிரம்மோஸ் ஏவுகணை மட்டும்தான் இருக்குது. ஆன்டி ஷிப் ரோலுக்கு, ஆன்டி சர்ஃபேஸ் ரோலுக்கு பிரம்மோஸை மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதுக்கு மாறாக ஒரு கணிசமான அளவுக்கு இந்த காஸ்ட் எஃபெக்டிவான ஏவுகணைகளை கொண்டு போய் அங்கே வைக்கிறப்ப இப்போது அந்த கப்பலில் இருக்கிற கேப்டனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எப்போ ஒரு தீவிரவாதியோட சாதாரண ஃபிஷிங் போட்டை ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம பிரம்மோஸை அனுப்பாமல் நான் இந்த க்ரூஸ் மிசைலில் அனுப்ப முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் அது. ஸோ இதுவும் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். கப்பல்களை தாண்டி ஆர்மிக்கும் இப்போ ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ராக்கெட்ஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இது ரெண்டு தான் அடுத்து நம்ம பண்ண போகிற முக்கியமான ஏவுகணைகள் சோதனை. ஸோ இந்த மார்ச் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிசைல் மந்த்லேயே நம்ம சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு அதிகமான ஏவுகணைகளை நம்ம சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இன்னும் இதுக்கு மேலே ஒரு ஏவுகணை இருக்குது, அதாவது K4 சம்மரின் லான்ச்சு பலிஸ்டிக் மிசைல். இதை நம்ம இன்னும் சோதிச்சு பார்க்கல, டேட்டு தள்ளி போயிருக்கு. அது இந்த மாதத்துக்குள்ளே நடக்குமா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரியல, கொஞ்சம் பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு விடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லது, இப்போ நல்ல சமுதாயத்தையும் வரக்கும். நன்றி, வணக்கம்.